ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கும் மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னையில் தரை தட்டிய கப்பலில் இருந்து மாயமான 5 பேரில் மூவரின் உடல்கள் மீட்பு. தொடர்வண்டி பயணிகள் அனைவரும் அடையாள அட்டை வைத்திருப்பதை கட்டாயமாக்கும் புதிய திட்டம் அடுத்த மாதம் முதல் நடைமுறை. நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 2.5 கிலோ தங்கம் கொள்ளை. பன்னாட்டு விண்வெளி நடுவத்திற்கு வெளியே 7வது முறையாக நடைப்பயணம் மேற்கொண்டு சுனிதா வில்லியம் சாதனை. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கல்லறை விழாவையொட்டி முன்னோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வழிபாடு. கேரள அரசு விதித்துள்ள தடையால் நாமக்கல்லில் 3 கோடி முட்டைகள் தேக்கம், உற்பத்தியாளர்கள் வேதனை. புதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளிக்கூடம் மூடுந்து மற்றொரு ஊர்தி மோதி விபத்து, 20 மாணவர்கள் படுகாயம். திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சாலை விபத்தில் உயிரிழந்த தெலுங்கு தேச கட்சியின் மூத்த தலைவர் எர்ரன் நாயுடுவுக்கு தலைவர்கள் இரங்கல். ஸ்லோவாகியாவில் நடைபெற்ற பனி ஹாக்கி போட்டியில் மோதல், வீரர்கள் கட்டிப்புரண்டு சண்டையிட்டதால் அதிர்ச்சி. ஆச்சி குளோப் ஜாமுன் வழங்கிய மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.